எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும்போது நாங்கள் 1.5 கோடி, நாங்கள் 1 கோடி, நாங்கள் 80 லட்சம், நாங்கள் 90 லட்சம், கணக்கு பார்த்தா அன்றைக்கே 25 கோடி வருது. சும்மா வாய்க்கணக்கு அல்லாத, வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது, என்னனும் எண்ணி கொடுக்கணும். அதுதான் சரியான சமூக நீதி. அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள், அது வாரி பிரித்து கொடுங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம். வெற்று வார்த்தையாக சமூக நீதி, சக சமத்துவம், சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கு எடுக்காது. காரணம், திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதனால எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு நேத்தா நாம சிறு பிள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல. எந்த திராவிட கட்சி? ஐயா கருணாநிதி எடுத்தாரா? ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா? அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா? எடுக்க மாட்டார்கள். இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும், உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும். பிரபாகரன் பிள்ளைகள் என்னைக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ அன்னைக்கு இது சாத்தியப்படும். இது ஒரு பெரிய வேலையா, எண்ணி கொடுக்கறது எண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் எப்படிங்க? இது மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் இடத்திலே, என் அன்பு பெற்றோரிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன். 3% இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 3.5% விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5% விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு. இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை, அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீ மாநில உரிமை பேசினாய், மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய். மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கத்தை வைத்தது யார்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதை பேசியவர்கள் யார்? யார் ஏன் இந்த உரிமைக்கு பேசல? பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் நீ எடு இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், அவர் போட மாட்டார். தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் எப்படி ஏற்கிறீர்கள்? நிதிஷ்குமாரால முடியும், உங்களால் முடியாதா? அது வழக்காகி தடை வட்டப்பட்டிருக்கு. ஏன்? அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான், ஒரு மார்ஜின், ஒரு எல்லை, 50 விழுக்காடு அப்படின்னு. ஆனால் அவர் 63 விழுக்காடு போயிட்டார், 63 விழுக்காடு கொடுத்துட்டார், அதனால அது செல்லாதுங்குது. ஆனால் அவர் அதை நான் ஏற்க தயாரா இல்லைங்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீ கேட்க போறியா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டிருக்கா? தம்பியே தங்கைகளே, காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடு, உச்ச நீதிமன்றம் கேட்டதா? கர்நாடகா முல்லை பெரியாற்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டு கொடுங்கள், உச்ச நீதிமன்றம் கேட்டதா? கேரளா நீட்டு தேர்வை எழுதலாம், உச்ச நீதிமன்றம் கேட்க போகிறதா? தமிழ்நாடு கேட்கறதுக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள், இல்லை என்றால் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னைக்கு இந்த கேள்வி உனக்குள் எழுதோ அன்னைக்கு என்னிடத்தில் வா, உனக்காக உன் அண்ணன், உன் உடன் பிறந்த உன் தம்பி, உன் பிள்ளை காத்திருப்பேன். நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? ஏன் இந்த கேள்விகள் உனக்குள்ள வரல? இப்ப விட்டுற போறியா? தமிழ்நாடு அப்படி இல்லை. 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், மண்டல் என்கிற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆனமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான். ஆனமுத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். பேசியவர் பாராட்டியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்.
அவர் பாராட்டு கூட்டம் போது முன் இருக்கையில இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டாடை போர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருக்கு தெரியும் இப்ப ஒரு 10.5 தந்தாலே தான் சொல்ல என்ன எண்ணிக்குடு நீ ஏமாத்திக்கிருக்க பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க நீ 10.5 இங்க பாரு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய் கணக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதுல பாரு ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு 10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல உனக்கிட்ட வந்து உன்ட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கேன்னு வச்சிட்டாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறி உரிமை சட்டையில நாங்கள் எடுத்து சட்டத்தில் எடுத்து நாங்கள் வந்து சொல்றோம் 10.5 விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆர்டிஐல கேட்டோம், கேட்டு நாங்கள் வந்து சொல்றோம் உங்களை அவர் ஏமாத்துறாரு. 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகவல் அறிவுரிமை சட்டம் சொல்லுதுன்னு இந்த பாருங்க, இந்த பாருங்க இருக்கு பாருங்க. என்னுடைய தம்பி மகிழன் தன் வலைவழியில போட்டிருக்கான், எடுத்து பாருங்க ஐ வலைவழியில. இந்த பாருங்க, அதில் 2008 திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டர், துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் TNPSC இடம் அந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆர்டிஐ மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது. இப்ப எங்களை சேர்ந்த ஒருவர் என் தம்பி அறிவன் இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு 10.5 மேல பயன்பாட்டில் இருக்கா, இடஒதுக்கீடு இருக்கா, 14 விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவுரிமை சட்டையில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்தல. அப்படி யாருமே கேட்கல, நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கும் அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற? ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ?